சுதந்திர இலங்கைக்கு பிறகு இலங்கையில் தமிழரினம் அடுத்தடுத்து பல வேதனைகளையும் சோதனைகளையும் தமிழர்கள் தங்கள் வரலாற்றில் சந்தித்து வந்திருப்பதை யாரும் மறக்கவோ மறுக்கவோ முடியாது. 1949 ஆண்டு இந்திய வம்சாவளி மக்கள் அவர்களுடைய பிரஜா உரிமை பறிக்கப்பட்ட போது தமிழரசு கட்சி 1949 ஆண்டு தமிழர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடும் 49 ஆண்டு டிசம்பர் மாதம் எழுச்சி பெற்றது. உயர்கல்வியில் தமிழ் இளைஞர்களுக்கு அந்த தரப்படுத்தலில் காட்டப்பட்ட பாரபட்சம், அரசு துறை வேலை வாய்ப்புகளில் காட்டப்பட்ட பாரபட்சம், அதைத் தொடர்ந்து 1956, 1958 மற்றும் 61, 77, 81, 83 என அடுத்தடுத்து தமிழர் இனத்துக்கு எதிராக கட்டமைத்தப்பட்ட வன்முறைகளும் ஏராளம் ஏராளம். இந்த சூழ்நிலையில் தமிழருக்காக பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் சரி வெளியேயும் சரி தேசியத்தையும் தாண்டி சர்வதேசம் வரை குரல் கொடுத்த ஒரு கட்சி என்று சொன்னால் அது இன்று இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொன்னால் மிகையாகாது. 1983 பின் தமிழர்களின் போராட்டம் ஆயுதம் தாங்கிய போராட்டமாக விஸ்வரூபம் எடுத்தல். இந்த போராட்டத்தில் நாம் 30 வருடங்களுக்கு மேல் கடந்திருக்கிறோம். இந்த போராட்டத்தில் தமிழரினம் சந்தித்த இன்னல்கள் வேதனைகள் ஏராளம். சொந்த தாய் தேசத்தை விட்டு 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் புலம்பெயர் நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். இன்றும் இந்திய முகாம்களில் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட என் தமிழ் உறவுகள் அங்கே அகதிகளாக வாழ்கின்றார்கள். 30 வருட கால யுத்தத்தில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கடைசி யுத்தத்தில் 70,000 மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் கடந்த மைந்தவின் அரசு காலத்திலோ அதற்கு முந்தைய அரசு காலத்திலோ அமைச்சு பதவிகளுக்கும் ஆசைகளுக்கும் சோரம் போகாமல் தமிழருடைய குரலாக உரிமை குரலாக தமிழர்களுக்கு தேசியம் தாண்டி சர்வதேசம் வரை குரல் கொடுத்த குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி என்று சொன்னால் அது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பதை யாரும் மறுக்க முடியாது. தென்னாசியாவிலே ஒரு இனம் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் அது எமது தமிழன் தான். நான் இங்கே இனவாதம் பேசவில்லை. ஒரு இனத்துக்குரிய நியாயமான நீதியான உரிமைக்காக குரல் கொடுக்கின்றோம். ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தமிழர்களுக்கு ஒரு நியாயமான நீதியான சமத்துவமான சட்ட ரீதியான அங்கீகாரத்துடன் கூடிய ஒரு சிறந்த தீர்வு வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழர்களின் குரலாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக இம்முறை நடைபெறுகின்ற இந்த தேர்தல் 15வது பாராளுமன்ற தேர்தல் தமிழர்களுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு மைல்கல் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சர்வதேச நாடுகளே அமெரிக்கா பிரித்தானியா போன்ற பெரும் நாடுகள் இன்று அரசாங்கத்துக்கு வலியுறுத்துகிறது தமிழர்களின் பிரச்சனையை தமிழ் தேசிய கூட்டமைப்போடு பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் அளவுக்கு எமது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று சர்வதேசத்திலும் தேசியத்திலும் வலுவான நிலையில் இருக்கு என்பதை யாரும் மறக்க முடியாது. எமது காத்திரபூர்வமான அரசியலில் சாணக்கியத்தோடும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை நகர்த்தி செல்லும் எமது
கௌரவே பெரும் தலைவர் ரா சம்பந்தன் ஐயா அவர்கள் இம்முறை ஒரு கனவு கண்டிருக்கிறார். இம்முறை நடைபெறும் தேர்தலில் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் எமது தாயக பிரதேசத்தில் நாம் 20 ஆசனங்களை பெற்று தீர்வோம். அதற்காக தமிழர்களாகிய நாம் எமது வாக்கு பலத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சின்னமான தமிழர்களின் தன்மான சின்னமான வீட்டுக்கு நேரே நீங்கள் ஒவ்வொருவரும் வாக்களிக்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக மட்டக்களப்பை பிரதித்துவப்படுத்தி 8 வேட்பாளர்கள் இங்கே போட்டியிடுகிறோம். இந்த 8 வேட்பாளர்களில் ஒருவரையும் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் ஒட்டுமொத்த தமிழர்களின் பிரச்சனைக்கான ஒரு அங்கீகாரத்துடன் கூடிய சிறந்த தீர்வை இன்று ஒவ்வொரு தமிழரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சின்னமான வீட்டுக்கு வாக்களிக்க மறந்து விடாதீர்கள். அவ்வாறு மறந்தால் நிச்சயமாக நாம் எமது அரசியல் வரலாற்றில் துரோகம் இழைத்தவளாக மாறிவிடுவோம். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 66,235 வாக்குகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெற்றிருந்தார். அதேவேளை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு வெற்றிலை சின்னத்தில் 62,009 வாக்குகளை பெற்றிருந்தது. 4,227 வாக்குகள் வெற்றிலைக்கு அளிக்கப்பட்டிருந்தால் எனக்கு முன் பேசிய அண்ணன் ஜனா அவர்கள் கூறியது போல் 74 வீதத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் வாழ்கின்ற எமது மட்டக்களப்பு பிரதேசத்தில் தமிழர்கள் சார்பாக ஒரே ஒரு பிரதிநிதியும் எமது சகோதர இனம் சார்பாக 4 பிரதிநிதிகளும் தெரிவு செய்யப்பட்டிருப்பார். ஆகவே இம்முறை தேர்தல் நிச்சயமாக 140,000 மேற்பட்ட வாக்குகளையும் 85 வீதத்துக்கு மேற்பட்டதான வாக்களிப்பு வீதத்தையும் நாம் தாண்டும் போது இம்முறை 4 ஆசனங்களை பெற்றுக் கொள்வோம் என்பது அதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. 2,65,000 மேற்பட்ட தமிழர்கள் தமிழ் வாக்காளர்களை கொண்ட ஒரு பிரதேசத்தில் 2,00,000 வாக்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெறுவானால் 5 ஆசனங்களை பெற்றுக் கொள்ள முடியும். ஆகவே தமிழர்களாகிய நாம் மாற்று கட்சிகளுக்கும் சுயேட்சை குழுக்களுக்கும் சோரம் போகாமல் விலை போகாமல் தமிழர்களின் குரலாக உயிராக இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு நாம் வாக்களிக்க வேண்டும். நிச்சயமாக இம்முறை தேர்தலில் நாம் 20 ஆசனங்களை பற்றி ஒரு பேரும் பேசும் மாபெரும் சக்தியாக தேசியத்திலும் சர்வதேசத்திலும் திகழ்வோம் திகழ வேண்டும். அதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் அயராளி வைக்க வேண்டும். காலையில் பற்றுப்பு தொகுதி இளைஞர் யுவதிகளிடம் ஆத்மார்த்தமான ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தோம். இப்போது மட்டக்களப்பு தொகுதியில் உள்ள தமிழ் இளைஞர் யுவதிகளுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோளை இந்நடத்தி நான் விடுக்க விரும்புகிறேன். வருகின்ற 17 தேதி நீங்கள் ஒவ்வொருவரும் விழித்து எல்லோருக்கும் முன்பாக எழுந்து 7 மணிக்கு ஒவ்வொரு வீடு வீடாக சென்று ஒவ்வொரு கிராமத்திலும் பட்டி தொட்டி கிராமம் நகரம் மாநகரம் ஒவ்வொரு இடங்களிலும் சென்று வாக்களிக்க தூண்டுமாறு கேட்டுக் கொள்வேன். இம்முறை வாக்களிப்பு வீதம் 90 வீதத்தை தமிழ் பிரதேசங்களில் தாண்டவும். ஆகவே நிச்சயமாக இம்முறை நாம் 4 ஆசனங்களை பெறுவோம். அதை தாண்டி உழைத்தால் 5 ஆசனங்களை பெற முடியும் என கூறி எல்லோரும் தமிழ் தேசியத்துக்காக உறுதி பூண்டு ஓரணியில் திகழ்வோம். அந்த அலை அனைத்து இடங்களிலும் அடிக்க வேண்டும், அந்த காற்று அனைத்து இடங்களிலும் வீச வேண்டும் என கூறி இந்த நிலையில் உபாரணர் வாய்ப்பை ஒழுங்குபடுத்திய எமது மட்டக்களப்பு தொகுதி தமிழ் தேசிய கூட்டமைப்பு
அங்கத்தவர்களுக்கு மீண்டும் ஆத்மார்த்தமான நன்றிகளையும். இந்த பேச்சை செறிவழிப்பது மட்டுமல்ல, அதை செயற்பாட்டிலும் செய்ய போன்ற அன்பு தமிழ் உள்ளங்களுக்கும் எனவே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து